ஃபேக் நியூஸ் நிறையா வரும். அதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான விஷயம் கிடையாது. அது வந்து சோஷியல் மீடியாலையும் சரி அல்ல மீடியாலையும் சரி வராது. அது எவ்வளோ தூரம் ஃபேக்சுவலாக இருக்கோ அதை மட்டும் நம்புங்க. பூங்காவை கண்காணிக்கும் போலீஸ் ரோபோ, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு சிலை வைத்து வழிபடும் தெலுங்கானா விவசாயி, மீண்டும் வினோத் இயக்கத்தில் நடிக்கும் அஜித் படத்தின் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே மத்திய அரசின் முக்கிய நோக்கம் என பாராளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகத்தில் பாரதிய ஜனதாவுக்கு புதிதாக 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவார்கள். இந்த இலக்கை அடைய கட்சியின் தொழில்நுட்ப பிரிவு தீவிரமாக பணியாற்றும் என்று எடியூரப்பா கூறியுள்ளார். சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கேரள அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தெலுங்கானா விவசாயி கிருஷ்ணா என்பவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கடவுளாக கருதி அவரது சிலையை தினமும் வழிபட்டு வருகிறார். கர்நாடகத்தில் கூட்டணியால் காங்கிரசுக்கு தான் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அரசு கவிழ்ந்தால் கவலைப்பட தேவையில்லை என்றும் ராகுல் காந்தியிடம் கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சித்தராமையா கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை உள்பட 10 அரசு ஆஸ்பத்திரிகளில் ரூபாய் 210 கோடியில் புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நோணாங்குப்பம் அரசு பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளை நூதன முறையில் வரவேற்ற ஆசிரியை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். காவிரி கூட்டுக் குடிநீர் குழாய் உடைந்து அதில் வீணாகி வரும் தண்ணீரை கொண்டு கிராம மக்கள் ஊரணியை நிரப்பிவிட்டனர். குழாய் உடைப்பை சரி செய்ய 6 மாதத்துக்கும் மேலாக அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் இம்ரான்கான் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார். பதிவில் சில எழுத்து பிழைகள் இருந்தமையால் தற்போது நெட்டிசன்களால் கிண்டல் செய்யப்பட்டு வருகிறது. இலங்கையில் 9 முஸ்லிம் மந்திரிகள் பதவி விலகிய விவகாரத்தில் புதிய திருப்பமாக அவர்களில் 2 மந்திரிகள் மீண்டும் பதவியேற்றனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஹாண்டிங்டன் பூங்காவில் பொதுமக்கள் குற்றச் செயலில் ஈடுபடுவதை கண்காணிக்க HP ரோபோகாப் என்கிற ரோபோ பணியமர்த்தப்பட்டுள்ளது. ஜப்பானிய நாட்டிலும் சரஸ்வதியை கல்வி கடவுளாக வழிபட்டு வருகின்றனர். 8ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் சரஸ்வதி வழிபாடு ஜப்பானில் பரவியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சரஸ்வதியை ஜப்பானில் பென்சைட்டன் என்று குறிப்பிடுகிறார்கள். ஷிகர் தவான் இனி வரும் உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்க முடியாது என்ற செய்தி வெளியான நிலையில் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர்களுக்கு உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நேர்கொண்ட பார்வை படத்தை அடுத்து மீண்டும் வினோத் இயக்கத்தில் நடிக்க இருக்கும் அஜித் படத்தின் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் பணிகள் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பூஜையுடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் முதல் வாரம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராட்சசன் படத்திற்கு பிறகு அமலா பால் நடிப்பில் உருவாகி இருக்கும் ஆடை படத்தின் டீசர் வெளியாகி 22 மணி நேரத்தில் 2 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படவில்லை. பெட்ரோல் விலை 1 லிட்டர் ₹72.65 உள்ளது. 1 லிட்டர் டீசல் 6 காசுகள் குறைந்து 67.47 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று தங்கம் விலை பவுனுக்கு 512 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுன் 25,688 ரூபாய்க்கும் 1 கிராம் 3,211 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 600 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிலோ 40,900 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் 40.90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.